ராஜ், நம்ம எல்லோருக்குமே போகர் செஞ்ச நமபாஷாணம் சிலை தெரியுங்க. ஆனால் ஜடாமுனி செஞ்ச கனிமத்தால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வந்து இங்கே யாருக்குமே வந்து தெரியாது. இன்றைக்கி நம்ம அந்த பிள்ளையாரை தேடி கிட்டத்தட்ட 4000 அடி உயரமுள்ள ஒரு மிகப்பெரிய மலையை வந்து ஏற போகிறோம். இந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னாக்க, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த மலை அப்படின்ற மலையை தான் வந்து இன்றைக்கி நம்ம ஏற போகிறோம். இந்த மலையை வந்து நான் முதல் முறையாக வந்து ஏறுறேன். நம்முடைய நண்பர் ராஜசிம்மா அவர்கள் தான் வந்து இந்த மலை ஏறுவதற்கு எனக்கு வந்து துணையாக இருக்கிறாரு. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், பல தகவல்களை நீங்கள் வந்து புதிதாக வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா ஏகப்பட்ட மர்மங்கள் இந்த மலையில் வந்து இருக்குது. வாங்க போகலாம். மேற்கு தொடர்ச்சியினுடைய மலையின் ஆரம்பம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கன்னிவாடி அப்படின்ற பகுதியிலேருந்து ஆரம்பிக்குது. அங்கே வந்து போகர் நவபாஷாண சிலைக்கு வந்து நிறைய மூலிகைகள் வந்து அரைச்சாரு அப்படின்ற தகவல் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த மலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு இந்த தீர்த்த மலையும் வந்து முக்கியம். ஏன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட ரகசியமான மூலிகைகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதிங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மரத்தினுடைய பெயர் வந்து நெய்காய்ச்சி தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னாக்க, நம்ம நெய் காய்ச்சோம் இல்லைங்களா, அப்போது இந்த இலையை வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்கிடுவாங்களாம். அப்போ வந்து நெய் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து சேர்ந்து நல்ல மனமாக வந்து நல்ல திடமாக அந்த அடர்த்தியாக வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இலையை வந்து எவ்வளவு கசக்குனாலும் இதுலேருந்து சாரே வந்து வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னாக்க, அதற்கு மருந்தாகவும் வந்து இந்த இலையை வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம். பத்தே காலுக்கு ஏற ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 30 மணி நேரம் ஆகுது, கால்வாசி மலை தான் ஏறி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாதை எவ்வளோ நெட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமும் நெட்டாக தான் போயிட்டுருக்கு. செம மூச்சு வாங்குது. நீங்கள் வர மாதிரி இருந்தாக்க குறைந்தபட்சம் ஒரு 4 பேர் கொண்ட குழுவாக வாங்க. தண்ணி பாட்டில் வந்து ஒரு ஆளுக்கு 2 லிட்டர் தேவைப்படும். என்னோடய பேக்கில் 2 லிட்டர் இருக்குது, அவரோட பேக்கில் 3 லிட்டர் இருக்குது. ஆனால் ஏற ஆரம்பித்தா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இவ்வளவு கடினம் அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. இந்த மலையில் பல ரகசியங்களும் மர்மங்களும் வந்து இருக்குங்க. அதற்கு ஒரு சின்ன சான்று சொல்கிறேன். ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்த மலையில் வந்து பல பகுதிகளில் இருந்து தங்கத்தின் துகள்களை வந்து கண்டெடுத்திருக்காங்க. இது உண்மையான்னு கேட்டாக்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரிய மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையை வந்து ஏறியிருப்போம். அந்த மலைக்கு ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர் வந்து ககனகிரி அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ககனம் அப்படின்னா தங்கம் அப்படின்றது வந்து பொருள். அப்போ அந்த மலைக்கு அந்த பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னாக்க, கண்டிப்பாக இந்த மலையிலையும் துகள்களை வந்து அவங்க கண்டெடுத்திருப்பாங்க. பாதை ரொம்ப மேடாக போகுது, ரொம்ப மூச்சு வாங்குது. ஒரு வழியாக உச்சிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இன்னொரு மலை இருக்குது. அந்த மலையோட உச்சியில் தான் பிள்ளையார் இருக்காராம். பழனி மலை மேலே வந்து முருகர் கோச்சிட்டு போனார். இவர் ஏன் கோச்சிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காருன்னு நமக்கு தெரியல. இவர் கோச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்மளையும் வாவான்றாரு. கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 மணி நேரம் ஆகும் போல். அது மட்டும் இல்லை, கீழே வந்து இன்னொரு அம்மன் ஒரு சின்ன குகையில் வந்து இருக்காங்களாம். அவங்களையும் நம்ம போய் நம்ம தேடணும். போவோம், போய் பார்த்துடலாம் ஒரு கை. பார்த்து வாங்க, இந்த பகுதியிலலாம் ஏறும் போது கால் வந்து சீக்கிரமாக வலுவி இழந்துடுது. ஓ, கோட்டைலாம் இருக்க மேலே, அதை பாருங்கள். கோட்டை சுவர்லாம் தெரியுது, கிட்ட போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3000 அடி உயரத்தில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோங்க. இது ஒரு மிகப்பெரிய கோட்டையினுடைய மதில் சுவர்கள். குறிப்பாக நம்ம நின்றுட்டுருக்கிற பகுதி வந்து கண்காணிப்பு கோபுரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கண்காணிப்பு கோபுரத்தினுடைய மேல் பகுதியில் வெடிமருந்துகளை காய வச்சு பதப்படுத்தினதாக நிறைய தகவல்கள் வந்து சொல்லப்படுது. இந்த பகுதி தாங்க முதன்மை நுழைவாயில் பகுதி. கீழே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருந்து இந்த பகுதி வரைக்கும் சுரங்கப்பாதை இருந்திருக்கு. அதில் தான் வந்து அரசர்களும்
போர் தளபதிகளும் வந்து வந்துட்டு போவாங்க அப்படின்ற தகவல் வந்து எல்லோருமே வந்து சொல்கிறாங்க. காலப்போக்கில் இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வந்து மூடிடுச்சு அப்படின்னும், கோவில்கிட்ட இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சாதாரண கிணறே கிடையாதுங்க, இதற்குள்ளே வெள்ளி இருந்தது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இது ஒரு வெள்ளி கிணறு. அந்த காலத்தில் அரசர்களும் போர் வீரர்களும் இந்த கிணறு இருக்கக்கூடிய நீரை தான் வந்து அறிந்திருக்காங்க. இந்த கிணறுக்கு மேலே வெள்ளி தகடுகளால் வந்து மூடப்பட்டிருக்கு, அதனால தான் வந்து இதை வெள்ளி கிணறு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலே பாருங்கள் எவ்வளவு துல்லியமாக கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு மேலே வந்து இதனுடைய ஆழம் வந்து இருக்கும். இப்பயும் வந்து நிறைய அந்த சருகுகளும் வந்து கல்லுகளும் வந்து போட்டு மூடப்பட்டிருக்கு, இல்லைனா வந்து இன்னும் உண்மையான ஆழத்தை வந்து நம்ம கண்டறிஞ்சிருக்கலாம். அந்த ஒட்டு பொருளோட செங்கல் சுதை சுவரை வந்து பயங்கரமாக வந்து கட்டியிருக்காங்க, உண்மையாகவும் வந்து பிரமிப்பாக இருக்குது. எனக்கு ஒரு புரியாத மர்மமாகவே இந்த இடம் வந்து இருக்குங்க. கீழே முக்காவாசி மலையில் கோட்டையோட அரண்கள் கண்காணிப்பு போகணும் எல்லாமே வந்து பார்த்தோம். இந்த மலையோட உச்சியில், அதாவது இரண்டாவது மலையோட உச்சியில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். செங்கல் கட்டிடத்தின் உள்ளே வந்து இப்போ நம்ம இருக்கோம். இவ்வளோ பெரிய உச்சியில் இந்த கட்டிடம் எதற்காக கட்டப்பட்டது, கிட்டத்தட்ட 4 அரண்களை கொண்டு இந்த கோட்டை எதற்காக கட்டப்பட்டது, அப்படி இதற்குள்ளே எண்ணத்தை தான் வச்சு காப்பாற்றினாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மர்மம் தான் வந்து என் கண் முன்னாடி வந்து நிற்கிது. அது மட்டும் கிடையாது, இந்த செங்கல் கட்டிடத்திற்கு பாதுகாப்பாக வெளியில் வந்து இன்னொரு கருங்கல் கட்டிடத்தை வந்து கட்டியிருக்காங்க, அதற்குள்ளே தான் வந்து இந்த கட்டிடம் வந்துருக்கு. இதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கட்டிடங்கள் வந்துருக்கு. இப்போ நாம் இருக்கிறது ஒன்று, அந்த பக்கம் இருக்கிறது ஒன்று, என்னத்தை தாண்டா இதுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னு தான் வந்து எனக்கு இருக்குது. ஒரு மலையில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஆபத்தான பகுதிகள் வரலாம், ஒரு மலை முழுவதுமாக இந்த மாதிரி ஆபத்தான பகுதிகள் இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது, தடிக்க விழுந்தால் காணாமல் போயிடுவோம். அங்கே பாருங்கள், பருவத மலையோட கடப்பாறை பாதை, அதை கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே பிடிக்கிறதுக்கு கடப்பாறைன்னு ஒன்று இருக்குங்க, இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், கொஞ்சம் தவறிச்சுனாலும் பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளம், இது இறங்கும் போது இன்னும் கொடூரமாக இருக்கும். எப்பா ஐயா அருணாச்சலம், எங்கேயா பிடிக்கிறது நான், என்ன வலுக்குது எப்பா, அம்மாடி வந்தாச்சுப்பா. ஒரு சில இடங்களால் வந்து நாங்கள் காட்டலை, ஏன்னா வந்து நாங்கள் மூணு பேர் வரதே வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்ததுனால நிறைய இடங்கள் ஒரு சில இடங்களில் வந்து என்னால் காட்ட முடியாமல் போச்சு. ஆனால் அதெல்லாமே வந்து இதை விட இன்னும் ஆபத்தானது, இன்னும் மேலே போன பக்கத்தில் வந்தாச்சுன்னு வந்துட்டேன். செவலை தாவுடா தாவு, எங்கடா தாவுறது, நானே தவழ்ந்துட்டுருக்கேன். எங்க இந்த போக போக இந்த பாதை எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப கடினமாக தான் மாறிட்டு போகுது. உண்மையை சொல்ல போனால் மேலே போகிறதுக்கான பாதையே வந்து இதுதான். ஒவ்வொரு என்னது காலடியும் வந்து நம்ம பார்த்து பத்திரமாக தான் வைக்கணும்.
இதில் எப்படி நான் இறங்குறது? உங்கள் எல்லோருக்குமே வந்து 7 அதிசயம் தான் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு 8வது அதிசயத்தை காட்ட போகிறேன். வாங்க. இப்போ நாம் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து கன்னிமாடு சிலைன்னு சொல்லி ஒரு அம்மன் சிலை உருவாகியிருக்கு. இந்த அம்மன் சிலையை காட்டதாக குமரன் வந்து சொன்னாருங்க, 8வது அதிசயம்னு சொன்ன அதிசயம் வந்து இதுதான். இது பெரிய ராக் பாறை. இந்த பாறைக்கு இடையில் அம்மன் வந்து தத்ரூப சிலையாக உருவாகியிருக்கு. இந்த பகுதியாண்ட மன்னருக்கு அம்மன் வந்து கனவுல போய் தெரியப்படுத்திருக்கு. கனவுல வந்து அந்த மாதிரி இந்த மலையோட முகப்பில் ஒரு உச்சி பாறையில் வந்து பாறையை பிளந்து தத்ரூப உருவமாக உனக்கு வந்து தரிசனம் தரேன்னு சொல்லியிருக்கு. அந்த தரிசனம் பண்ண இடம் தாங்க இது. இதுக்குள்ளே இருக்கிறது தான் கன்னிமாரி சாமி அம்மன் சிலை. அதை வந்து காட்டியாச்சு. நாங்கள் வணங்கிட்டு அடுத்து உச்சி விநாயகரை பார்க்க போகிறோம். ஒரு சிலர் வந்து எப்போ எனக்கு இந்த ஈரக்கோலையே நடுங்கிடுச்சுப்பா அப்படின்னு வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையாகவே இந்த இடத்துல வந்து எனக்கு ஈரக்கோலை நடுங்குது. இந்த பக்கம் பார்த்தாலும் பெரிய பள்ளம், இந்த பக்கம் பார்த்தாலும் பெரிய பள்ளம். நான் கை குழந்தையாக இருக்கும்போது 4 காலில் தவழ்ந்தானா, அதுக்கப்புறம் இப்போ தான் தவழ்கிறேன் 4 காலில். உங்களை வந்து இந்த இடத்துக்கு வர வேணாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா காட்சிகளை பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல நீனா எனக்கு லேசாக தொடையெல்லாம் நடுங்குது. எப்பவுமே நெஞ்சு நிமிர்த்தி நடக்கணும் அப்படின்வாங்க, இந்த இடத்துல அது வேலைக்கே ஆகாது. அத்தாடி ஆத்தா வந்தாச்சு. தமிழ்நாட்டிலேயே மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிள்ளையார் இவர் தாங்க. உச்சி பிள்ளையார் கோயில் வந்து திருச்சியில் இருக்குது. ஆனால் அதில் வந்து நம்ம சுலபமாக ஏறிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மலைக்கு மேலே இருக்கிற ஒரே ஒரு பிள்ளையார் வந்து இவர் தான். கார்த்திகை மாதத்துக்கு வந்து இவருக்கு அபிஷேகம்லாம் வந்து செஞ்சுட்டு தான் வந்து போகிறாங்க, ஏன்னா தீபம் வந்து ஏற்றுவதுனால. மற்றபடி அப்பப்போ வந்து பிள்ளையாரை வணங்கக்கூடிய ஒரு சில பக்தர்கள் வந்து வந்துட்டு போகிறாங்க. பரவலான மக்கள் வந்து வரதில்லை, ஏன்னா வந்து கடுமையான பாதை இது. ரொம்ப 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 ஆபத்தான ஒரு பாதை இது. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே வந்து இங்கே உட்காந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு உயரமான இடத்துல தான் வந்து நம்ம உட்காந்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு காணொலி உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ஒரு காணொலியை நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த கோட்டையை பற்றி ஒரு இந்த மலையை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சேகரித்து கொடுத்துருக்கேன். புதுசாக பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அடுத்த ஒரு காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. டிக்கெட் போட்டு ஈவெண்ட் நடத்திடலாமா? இங்க எழுந்து வராதீங்க. ஓகேவா?